வணக்கம் மக்களே, தோல் நோய்க்கு எவ்வளோதான் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் அந்த பிரச்சனை அவ்வளோ சீக்கிரம் சரியாகிறதே இல்லை. ரிப்பீட்டடாக வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குது, நிறைய வந்து ஹாஸ்பிட்டல் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேங்க. எந்த ஸ்கின் டிசீஸாக இருந்தாலும் நம்முடைய அந்த பர்சனல் ஹைஜீன் தாங்க ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோ மெடிசன்ஸ் எடுத்தாலும் அந்த ஆர்கானிசத்துடைய அந்த முட்டை அந்த எக்கு வந்து அதில் இருக்கும் பொழுது நீங்கள் திருப்பி திருப்பி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய ட்ரெஸ்ஸஸ் அதுக்கப்புறம் டவல்ஸ் எல்லாமே வந்து அதில் வந்து உங்கள் பாடியில் படும் பொழுது மறுபடியும் மறுபடியும் அதை கேட்ச் பண்ணிவிட்டு உங்கள் மேலேயே அது வளர்ந்துட்டே இருக்குங்க. இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா டெய்லி வந்து ஒரு டவல் சேஞ்ச் பண்ணணும். உங்களோட ட்ரெஸ்ஸு டவல் எல்லாமே வந்து நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் சன்லைட்டில் நல்லா காய வைக்கணுங்க. முக்கியமாக வந்து இன்னர்ஸ் வந்து நல்லா சன்லைட்டில் வெளிச்சத்தில் வெயிலில் காய வச்சா மட்டும்தான் அந்த எக் வந்து அழியும். மறுபடியும் நீங்கள் வைப் பண்ணும் பொழுது உங்கள் உடம்பை வந்து கேட்ச் பண்ணாமல் இருக்குங்க. ஒரு எந்த இன்ஃபெக்ஷனாக இருந்தாலுமே 3 மந்த் வந்து இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும்.